10.5 என்பது தமிழ்நாட்டுக்கு. ஜாதிவாதி கணக்கெடுப்பு 26% புதுவை மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு வழங்க முடியல. டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் புதுச்சேரி மாநிலத்தின் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கோ கணபதி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோடு சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி புதுவை சட்டமன்றத்தை பாமக முற்றுகையிடும் அளவிற்கு என்ன சிக்கல் அப்படிங்கறதெல்லாம் குறித்து விரிவா வாதிக்க போறோம். வணக்கம் சார். டிஎன் மீடியா நண்பர்களுக்கு, 24 மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். புதுச்சேரி மாநிலத்திலே பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் பின்தங்கியுள்ள பெரும்பான்மை சமுதாயமான வன்னிய சமுதாயம், 3வது பெரும்பான்மை சமுதாயமான மீனவ சமுதாயம் உள்ளிட்ட 11 சமுதாயங்களை உள்ளடக்கி எங்களுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் 2008 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு பட்டியலில் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தார்கள். அந்த இடஒதுக்கீடு தொடர்ந்து கல்வி வேலைவாய்ப்பில் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் சமீப காலமாக கடந்த 15 முன்பு இந்த புதுச்சேரி அரசால் ஒரு வேலைவாய்ப்பு நியமன சம்பந்தமாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. அந்த அறிவிப்பிலே 2008 நாங்கள் இடஒதுக்கீடு பெற்ற பிறகு 2010 நாங்கள் பெற்ற ஒரு பதவிக்கு 2022 அறிவித்த அந்த பதவியிலே எங்களுக்கு எம்பிசி இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு ஓபிசி கேட்டகரியிலே சேர்த்திருந்ததால் நாங்கள் முதல் கட்டமாக இது தவறான செய்தி என்று அந்த நோட்டிபிகேஷன் வந்த பிறகு பத்திரிகை வாயிலாக ஒரு அறிக்கையை எங்கள் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் எங்கள் தலைவர் அந்த அன்புமணி ராமதாஸ் அனுமதியோடு அந்த அறிக்கையை விட்டோம். அந்த அறிக்கையின் அடிப்படையில் தொடர்ந்து இந்த அரசாங்கம் செவிமடுக்காமல் இருந்தது காரணத்துக்காக போராட்டத்தில் இறங்க வேண்டிய சூழல் வந்து 5% இடஒதுக்கீடு, அதையொட்டி இருக்கக்கூடிய சிக்கல். இப்ப தமிழகத்திலேயே மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் 10.5% இடஒதுக்கீடை ஒட்டி இருக்கு. 10.5% இடஒதுக்கீடுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் ஏதாவது எதிர்ப்பு இருக்கா, இல்ல அதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? இல்ல, 10.5% தமிழ்நாட்டுக்கு. புதுவை மாநிலத்தை பொறுத்தவரை அந்த 11 சமுதாயங்கள் ஒன்றிணைத்து 20% இடஒதுக்கீடு ஐயா அவர்கள் கொடுத்தார்கள், ஐயா போராடி பெற்றுக் கொடுத்தார்கள். அப்பொழுது பொருளாதாரத்தில் பின்தங்கிய இடஒதுக்கீடு என்று அவங்க மீனவர்கள் அவங்க தனியார் 2% பெற்றுக்கொண்டாங்க. ஆக மொத்தம் 18% 10 சமுதாயம், ஒரு சமுதாயம் உள்ஒதுக்கீடு பெற்ற பிறகு 10 சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது. இப்போது ஏன் மறுக்கப்படுது என்று சொன்னால், கல்வி வேலைவாய்ப்பில் வேலைவாய்ப்பில் உள்ள சிடி கேட்டகரிக்கு இடஒதுக்கீடு இருந்தார்கள். தற்பொழுது பணி நியமன ஆணையில் சி கேட்டகரி இருந்த ஒரு சில பணிகளை பி கேட்டகரிக்கு மத்திய அரசின் கொள்கை முடிவோடு சி கேட்டகரி பி கேட்டகரிக்கு மாற்றினார். அந்த அடிப்படையிலே எங்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டது. அந்த பி கேட்டகரியிலே வேண்டாம், பழையபடி சி கேட்டகரியிலே எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி, உதாரணமாக உதவி ஆய்வாளர் தேர்விலே நியமனத்திலே இதே உதவியாளர் 2010 எங்களுக்கு எம்பிசி இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். அதிலே பார்த்தீங்கன்னா அங்கே 11 சமுதாயங்கள் போட்டியிட்டு அதில் முன்னேறி பதவிக்கு வர முடிந்தது. இந்த ஆண்டு 2022 நோட்டிஃபிகேஷன்லே ஓபிசியிலே சொல்லுகின்ற போது கிட்டத்தட்ட 60 சமுதாயங்கள், முன்னேறிய சமுதாயங்கள் இருக்கின்ற பொழுது இந்த எம்பிசி இடஒதுக்கீட்டிலே போட்டி போட முடியாமல் சூழல் நிலவியது. அந்த காரணத்தை அரசுக்கு எடுத்து உரைக்கின்ற வகையிலே, கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகின்ற போது இந்த அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை, அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யவில்லை. இப்பொழுது அதற்கான முற்றுகை போராட்டம் இந்த அரசாங்க கவனத்தையும் ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களையும் தமிழகத்தின் திரும்பி பார்க்கின்ற வகையிலே இருந்தது என்பதை தெரியும். இப்போ தமிழகத்தில் வந்து 10.5%, அதே நேரத்தில் வன்னியர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நீங்கள் சொன்ன மற்ற சமூகங்களையும் சேர்த்து புதுவையில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு, இப்போ இந்த 2 இடஒதுக்கீடையும் வந்து எடுத்து பார்க்குறப்ப இந்த 10.5% இடஒதுக்கீடாகட்டும், இல்லை பொதுவான இடஒதுக்கீடாகட்டும்,
இடஒதுக்கீட்டு விஷயத்தில் வன்னியர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த போராட்டமெல்லாம் நடத்தி இடஒதுக்கீடு பெற்றது வந்து மாற்று சமூகங்களுக்கு சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குது. புதுவையில் அந்த மாதிரி சிக்கல் இருக்கா? ஏன்னா தமிழகத்தில் வந்து தொடர்ந்து எம்பிசி அப்படிங்கிற ஒரு அட்டவணைக்குள்ளாடி 100க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கிறப்ப வன்னியர்களுக்கு மட்டும் உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு சிக்கலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழகத்தில் ஒரு சிக்கல் இருக்குது, அங்கே அது மாதிரி ஏதாவது சிக்கல்கள் இருக்கா? அதாவது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அதாவது புதுவை மாநிலத்தில் எப்படின்னா இப்போ எங்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு தான் நம்ம திரும்ப கேட்குறோம். இதில் வந்து 2008 கொடுத்த இடஒதுக்கீடு 2010 நாங்கள் பயன்பற்றோம். அதே போட்டித்து அதே உதவி ஆய்வாளருக்கு 2022 மறுக்கப்பட்டு இதில் வந்து எந்த சமுதாயத்துக்கும் எதிர்ப்பாக இல்லை, யாரும் இல்லை, எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கொடுத்ததை ஏன் திரும்ப பெறறீங்க என்று சொல்கிறாங்க. இந்த ஒரு போட்டி பாண்டிச்சேரில் இல்லை, ஏன்னா இவங்களுக்கு ஏன் அவங்க கொடுக்குறாங்க. எல்லா தரப்பு மக்களும் ஆதரித்தார்கள். எங்களுடைய கூட்டத்தில் இஸ்லாமியர்கள் வந்தார்கள், மீனவர்கள் வந்தார்கள், எல்லா சமுதாயமும் வந்தாங்க. நியாயமான கோரிக்கை என்று சொல்லி எல்லா சமுதாயமும் வந்தார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை அங்கே நாங்கள் ஐயா சொல்கிறது அதுதான், ஜாதிவாதி கணக்கெடுப்பு எடுத்து எந்தெந்த சமுதாயம் எந்த அதிக அளவில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து ஐயா அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் புதுச்சேரியிலும் இப்போ இந்த கோரிக்கையை இப்போது நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு பத்தலை, அது சம்மந்தமாகவும் ஒரு ஆய்வுகள் நடத்தி ஐயாவிடத்திலே சொல்ல உள்ளோம் என்பதை தெரிவித்துள்ளோம். நாங்கள் யாருடைய உரிமையை பறிக்கவில்லை, எங்களுடைய உரிமைகள் பறிக்க வேண்டாம் என்று தான் சொல்கிறோம். கொடுத்ததை திரும்ப எடுக்க வேணாம் என்று தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். உங்களுடைய இடஒதுக்கீடு போராட்டம் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு போராட்டங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பலனாகத்தான் இந்த 10.5% இடஒதுக்கீடு இருக்குது. ஆனால் அது வந்து இப்போ கோர்ட்டில் வந்து தடைப்பட்டு நிற்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் இந்த பக்கம் இப்போ புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பாமக வந்து அரசுக்கு முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, புதுச்சேரி அரசுக்கு முன்வைக்கக்கூடிய கோரிக்கைனா எதை சொல்லு? இப்போ இடஒதுக்கீடு விவகாரத்தில் புதுவை அரசுக்கு வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து சரியாக தான் போயின்னு இருக்கு. ஏன்னா இந்த பின்தங்கிய சமுதாயங்கள் வந்து இப்போ புதுவை மாநில தலைவரும் இல்லை, பிராந்தி அடிப்படையிலே உள்ள ஏனத்திலே உள்ள ஒரு சமுதாயமும் மாகேயில உள்ள ஒரு சமுதாயம் எல்லாமே உள்ளடக்கி தான் இது எம்பிசி கொடுத்துருக்காங்க. இந்த அரசாங்கம் எங்க கேட்டகரி பிரிக்காம இப்போ ஏபியில இல்லைன்னு சொல்றாங்க. சம்பளத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு அரசு பதவிகளும் இன்க்ரீஸ் ஆகிடும். கேட்டகரி ஏபி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஏபியில இடஒதுக்கீடு இல்லை என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அனைத்து பணிகளிலும் எங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இதனால் பயன்பெறுவது மண்ணின் மைந்தர்கள் பயன்பெறுவார்கள். ஏ கேட்டகரி என்பது ஆல் ஓவர் இந்தியா ரெக்ரூட்மெண்ட், அதில் வரும். அதுலேயும் நம்ம புதுவை மாநிலத்துக்கு தனி பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு கேட்குறோம். அதுதான் வேற ஒன்றும் கோரிக்கை இல்லை. தொடர்ந்து மண்ணின் மைந்தர்களுக்கு இவ்வளவு பர்சன்ட் ஒதுக்குங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அதுவே இப்போ உதாரணமாக நம்ம ஜிப்மர் மருத்துவமனையிலே மத்திய அரசின் நேரடி ஆல் இண்டியா ரெக்ரூட்மெண்ட் போகுது. அதில் பார்த்தீங்கன்னா சிடி அந்த இதுவே இல்லை. சி வந்து டோட்டலாக கான்ட்ராக்ட் பேஸில் கூப்பிட்டாங்க. டி கேட்டகரியில் தான் கொஞ்சம் பதவி முன்னாடி எடுத்திருந்தாங்க. அந்த டி கேட்டகரியில் எந்த பதவியும் இல்லை. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுவையை சேர்ந்த மண்ணின் மைந்தர்கள் யாரும் வேலைக்கு போக முடியாத சூழல். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இதான் பி கேட்டகரியில் வருகின்ற பொழுது ஆல் இண்டியா ரெக்ரூட்மெண்ட் போகும்போது அங்கே எல்லா மாநிலத்திலிருந்தும் அதில் அப்ளை பண்ணுறாங்க. அந்தந்த மாநிலத்தில் சென்று தேர்வு மையங்கள் வைக்கின்ற போது எந்த அடிப்படையிலே புதுவை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நுழைய முடியவில்லை. ஆனால் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவிலே கேரளா பார்த்திங்கன்னா ஒரே இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க 250 ஸ்டாஃப் நர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க. இதெல்லாமே நம்ம போராடுறோம். இன்றைக்கி எங்களுடைய மண்ணில் தான் அந்த ஜிப்மர் மருத்துவமனை அவ்வளோ நிலம் கொடுத்து கொண்டு வந்தாங்க. முன்பெல்லாம் அந்த சிடி பணிகள் எல்லாம் புதுவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த டி கேட்டகரி ஃபுல்லாகவே கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ டி போஸ்டிங் இல்லை, நேரடி பியில் போகும்போது அதிலும் இடஒதுக்கீடு மறுக்கப்படுது. அந்த இடஒதுக்கீடும் 26% புதுவை மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விதி உள்ளது. அந்த விதியையும் பயன்படுத்த மறுக்கிறது. உதாரணம் இதுதான் உதாரணம். யூனியன் பிரதேசம் என்பதற்காக தொடர்ந்து எங்களுடைய குரல் வலைகள் நசுக்கப்படுகிறது. எந்த முடிவாக இருந்தாலும் மத்திய அரசை கேட்க வேண்டும். அவர்கள் சொல்லுகின்ற செயல் திட்டத்திலே அதிகாரிகள் வட மாநிலத்தை அதிகாரிகள் கொண்டு போகிறார்கள். ஆகவே இங்கே பல்வேறு சிக்கல்கள்
நிலவி வருகிறது. இது சம்பந்தப்பட்டு நீங்க வந்து முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கோ இல்ல துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்களுக்கோ ஏதாவது முன் வச்சிருக்கீங்களா, கரு அவங்க பார்வைக்கு கொண்டு போயிருக்கீங்களா? இது சம்பந்தமாக நம்ம முதல்வர் ரங்கசாமி அவர்களை நாங்கள் சொன்னோம். அப்ப அவர் சொன்ன விதம் இதுதான். அப்ப வடமாநில அதிகாரிகள் சொல்லுகின்ற பதிலை இவர் சொல்லுகிறார். அந்த சம்பள விகிதாச்சார அடிப்படையிலே சீல இருந்த ஒரு சில பணி சொல்லுகின்ற பொழுது அந்த வேலை வாய்ப்பு வழங்க முடியல சொன்னாரு. அதை ஏன் அதை வந்து அந்த சட்டத்திட்டத்தை இந்த புதுவை மாநில அமைச்சரவை கூடி திருத்துகின்ற வகையில ஒரு சட்டம் உள்ளது, அதுக்கான காப்பியோடு நாங்கள் விளக்கம் சொன்னோம். மிக விரைவிலே இது சம்பந்தமாக சட்ட கமிஷனுக்கு அதை இந்த கோப்பையை தயார் செய்து அனுப்பியிருக்கிறார்கள். மிக விரைவிலே நல்ல பதில் வரும் என்று சொல்லுகிறோம், நம்புகிறோம். இவ்வளவு நேரம் சட்டப்பேரவை முற்றுகையிட்டது எதற்காகனும் அந்த இடஒதுக்கீடு போராட்டம் குறித்தும் புதுவையில் நிலவக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு சிக்கல்களும் இடஒதுக்கீடு சிக்கல்கள் குறித்து எங்களோட விரிவாக உரையாடினதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி உங்களுக்கும் உங்கள் மீடியாவுக்கும். நன்றி நன்றி.